கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுகிறதா? அப்போ இந்த மூலிகை மருந்தை பாருங்கள். இந்த செடி பார்த்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை, இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, ஒரே ஒரு இதழ் மட்டும், அதாவது தாமரைப்பூ கலரில், செந்தாமரை கலரில் ஒரே ஒரு இதழை மட்டும் கொண்டு வரும் பாருங்கள். இந்த நாளில் நகரப்புறங்கள், கிராமப்புறங்கள், எல்லா இடங்கள்லையும் பயிர் வைக்கக்கூடிய இடம், பயிர் வைக்காத இடம், இந்த மாதிரி இடங்களில் நிறைந்து காணக்கூடியது தான் இந்த ஓரிதழ் தாமரை. இந்த செடி பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும், இதை இந்த செடியாக இது கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. இந்த செடியை பறித்து ஒரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செடியை பறித்து இதை அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். பெண்களுக்கு வெள்ளைப்படுகின்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா குணமாயிடுங்க. அதாவது இதை பறித்து அப்படியேவும் சாப்பிட்லாம், எல்லாம் பறித்து இதை கொஞ்சம் அம்மியில் போட்டு அரைச்சி அது கூட பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க, இன்னும் நல்லா பெஸ்ட்டு. அப்படிலாம் தேனை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த செடி கிடைக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க, கிடைக்காதவங்க ஆயுர்வேதிக் ஷாப், அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடை, இந்த மாதிரி கடைகளில் ஓரிதழ் தாமரை சூரணமாக கிடைக்கும் சரிங்களா. அந்த ஓரிதழ் தாமரை பொடியை வாங்கி, பொடி சூரணம் ரெண்டு ஒன்று தான், அதை வாங்கி தேனில் போட்டு குழச்சி, நல்ல ஒரு ஒரிஜினல் தேனாக இருந்தால் பெஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் போட்டு குழச்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும். இது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்டுட்டு வரணுமே தவிர சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. காலையில் ஒரு வேளை தான் வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேனில் குழச்சி சாப்பிட்றீங்களா, தேன் கிடைக்காதவங்க பாலில் குழச்சி சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்குங்க. அது அப்படியே தனியாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு இனிப்பாகவும் இருக்காது, கசப்பாகவும் இருக்காது, துவர்ப்பாகவும் இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வழவழப்பு தன்மையான ஒரு இலை தான் இது, நல்லா அருமையான மருந்து. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை நிறுத்தும், ஆண்களுக்கு வந்து கனவுல விந்து வெளியேறுவதை தடுக்கும். ஆண்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இது பெண்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. பாருங்கள், ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும், எத்தினி பூ பூத்தாலும் அது உளுந்துருந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு பூ பூக்கும், அதுவும் ஒரே ஒரு இதழ். ஒரு பூனா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலு இதழ் அஞ்சு இதழாக இருக்கும், அதுதான் வந்து பூன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதழ், சிங்கிள் இதழ் பாருங்க, ஏன்னா ஒரு இதழ் தாமரை நல்லா அற்புதமான ஒரு அருமருந்து. குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்க்கும், பெண்களுக்கு வந்து குழந்தைன்மை இல்லை அப்படின்றவங்களுக்கும் சரி செய்யும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருபாலருக்கும் பொதுவான ஒரு மருந்து இது. ஆயினும் பெண்களுக்கு வெள்ளைப்படுறவங்களுக்கு இதை நான் சொன்ன முறைப்படி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு குணமடையத்துக்கு 100%க்கு 100% வாய்ப்புகள் ஏராளமாக அதிகமாக இருக்குது. இதை நல்ல ஒரு அற்புதமான முறையில் பயன்பெற்று வரவும் என்பதே என்னுடைய கருத்து. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துறது மட்டுமே என்னுடைய கருத்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கான் ஏற்றிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தாங்க முதல் முதல்ல வரும். பாருங்கள், ஏற்கனவே வந்து நிறைய இதழ் வந்து பூத்து அதெல்லாம் உதிர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா. ஆனால் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு இதழ், ஒரே ஒரு பூ தான் பூக்கும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பெல் ஐக்கான் எடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, இது மாதிரிலாம் எங்களால் சாப்பிட முடியல, எனக்கு வந்து குழந்தை இல்லை, எனக்கு வந்து வெள்ளைப்படுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஆண் பெண் இருபலருக்குமே மருந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த வீடியோவிலேயே வந்து காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்றோம், ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், தேவைப்படுறவங்க ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் என்னால் அனுப்ப முடியுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.